வணக்கம் நண்பர்களே, உங்கள் சபர்தேஷி, உங்கள் சந்தா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டைட்டில பார்த்து தான் வந்திருப்பீங்க, we are living in a small place. We are living in a small place. நம்ம வந்து டைட்டிலும் தம்ப்நெயிலும் வந்து போட்டிருப்போம். அந்த ஸ்மால் பிளேஸ் எதுன்னு பார்த்துறீங்களா? சோஃபா கிடையில ஒரு குட்டியான பிளேஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம 12 மணி நேரம் இருக்க போறோம். ஏண்டி 12 மணி நேரம் ஒரு டேபிள் போணும். நம்ம இந்த டேபிள்ல போட்டுறோம். டேபிள்லாம் தேவையில்ல, இந்த இப்படியே இருக்க போறோம். இந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்க போறோம். சரி, அங்க போய் செட்டில் ஆயிட்டு போடலாம். பாய். உட்காந்தாச்சு, இந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு, பயங்கரமா செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு இடம் இருக்கு இங்க பாருங்க. இந்த பாயை வந்து தாண்டி போட்டு வந்திருக்கோம். ஆமாங்க, பண்ணி பண்ணிதான். இதோ இங்க இருக்கு பாருங்க. நாங்க நகரம் எனக்கு சரியா இருக்கு. ஆனா சண்டிதாக்கு உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல? ஒரு நல்ல விஷயம், நீ கேமரா மட்டும் நான் என் போனை மட்டும் எடுத்துருந்தேன். இப்ப வந்து நான் வந்து போன் எடுக்க போறேன். எப்படி எடுக்க போறேன்னா, இந்த கட்ட மாதிரி ஒண்ணு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வந்து ஆக போதுங்க. இப்ப வந்து மணி வந்து நாங்க காமிக்கும் போது 7 மணி. இந்த இடம் வந்து இதாக இப்படி தாங்க இருக்கு. இந்த இடத்துக்குள்ளலாம் நம்ம 12 மணி நேரம் இருக்க போகிறோம். இப்படிதான் இருக்க போகிறோம். காலையில் அம்மா அப்பா வேற, ஏய் சொல்கிற, காலையில் அம்மா அப்பா வேற கடைக்கு போகணுன்னு இருக்காங்க. ஏய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. காலையில் அம்மா அப்பா வேணால் கடைக்கு போகணுன்னு இருக்காங்க. அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் 6 மணிக்கே லைட்டை போட்டுருவாங்க, கண்டிப்பாக தூக்கம் கெட்டு போயிடும். சரி, நம்ம லைட் வந்து இங்க வச்சிருக்காங்க, இங்க வச்சிருக்காங்க. இப்போ அம்மா சாப்பாடு மூடி ஆறா சாமி. இப்போ அம்மா அப்பா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். பாய் நண்பர்களே. இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, இப்போ தூங்கணும். நண்பர்களே, இப்போ வந்து சாப்பிட்றதே நாங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அங்கே இருந்தாங்க அப்பா அம்மா, நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு எங்களை போட்டு காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏய் டிவியில் வேறு யூடியூப் போட்டு ஒரு சில பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஏண்டி டிவி ரிமோட் இருக்குது, நம்ம தான் இப்போ தூங்க போகிறாங்களே. இப்போ டிவியை ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து தூங்கிடலாம். ஷட் டவுன் பண்ண ரிமோட் இருந்தால் அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. பாபா இப்படி சா, இந்த இப்போ வந்து இந்த மாதிரி உட்காந்தாச்சு, என் வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தா சமிதா, இந்தா தெரியுதுயா காமி, அவன் மூஞ்சியை காமிக்கல. சரி, நாங்கள் தூங்க போகும்போது நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். நீ தான் வரமாட்டேன். இந்தா சமிதாவை பாருங்க, நீங்கள் சமிதாவை பார்க்கலாம். தெரியுதா? இப்போ நீங்கள் சமிதா பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நம்ம தூங்க போகிறோம். தூங்கும்போது கண்டிப்பாக எழுந்திருப்பேங்க. ஏண்டி கண்டிப்பாக அங்கே எழுந்திருப்பேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்ட்னஸ். சரி, பாய் நண்பர்களே. இதுதான் அவங்க சுவரி, இதான் எழுந்திரிக்கவே முடியலைங்க. ரொம்ப கண்ணெலாம் இப்போ தான் லைட்டாக எழுந்திரிச்சேன், லைட்டாக மூழ்கி பத்துட்டுச்சு. நான் சமிதா வந்து லைட்டாக வண்டையில் அடிச்சிட்டா, அதனால லைட்டாக வந்து முழிப்பு தடிச்சுங்க. இப்போ வந்து மணி என்னதுன்னு வந்து பார்த்தோம்னா, மணி இப்போ என்னது, மணி வந்து கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சுங்க. அதாவது விடிய காலம் 3 மணி, நான் லைட்டை காமிக்கல, விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சுங்க. சமிதா என்ன எழுந்திருக்காங்க, நல்லா வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் கண்டிப்பாக எழுந்திருக்க மாட்டான்னு தெரியும். சரி, நம்ம தூங்க போகிறோம். பாபாய். இப்போ வந்து சாப்பாடு நல்லா தோண்டுக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டு போட்டுக்கிறேன். தெரியும் நண்பர்களே, நல்லா அசந்து தூங்கிட்டேன். இப்போ வந்து சபரி பாருங்க, நல்லா தூண்டுக்கலாம். நான் எனக்கு லைட் அடிக்கிறேன். இதா இப்போ வந்து நல்லா தூங்கிட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன்.
Bye.